ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான முட்டை பிரியாணி தாங்க செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்காக இந்த ரெசிபி ஷூட் பண்ணியாச்சு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும், சோம்பு வந்து குறைவாக தான் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துமே குறகுறப்பான பவுடராக இந்த அளவுக்கு அரைச்செடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து 6-7 சின்ன வெங்காயம், 7-8 பல்லு போல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வந்து புதினா இலைகள், மல்லி இலைகள், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி விட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் சரியாக 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க, கடலெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 சின்ன பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சி விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலோட பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மாறி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகளும் கொஞ்சமாக மல்லி இலைகளும், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்படி இல்லாட்டி நீங்கள் ரெடிமேட் பிரியாணி மசாலா கூட பயன்படுத்திக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள் தாங்க சேர்த்துருந்தேன். இதுக்கப்புறமா இதில் வந்து 2 மீடியம் சைஸ்ட் பழுத்த தக்காளியை நான் வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை 1 1/4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேங்க. கரெக்டாக நம்ம 40-45 நிமிஷம் அரிசி ஊற வச்சுக்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கி வரணுங்கிறதுக்காக குக்கரை மூடி போட்டுட்டு நான் வந்து தக்காளியை வேக வச்சுருக்கேங்க. இப்படி செய்கிறப்ப தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே மசஞ்சு வந்துடும். ஒரு சிலர் வந்து குஸ்கா ரெசிபி கேட்டிருந்தீங்களா, குஸ்காவும் இப்படி தான் நாங்கள் செய்வோம், இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் குஸ்காவுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியாக 50 ml அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிர் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக புளிப்பு இருக்கிற தயிர் சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். சாப்பாட்டு அரிசினால 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன். சீரக சம்பா, பாசுமதியெல்லாம் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணீர் சேர்த்தா போதும். இது கூடவே 1/2 கப் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துக்கிட்டேங்க. சாப்பாட்டு அரிசிக்கு மட்டும் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தம்ல போட்டு வெந்து வர கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டு அரிசி வேக டைம் எடுக்கும். இதுக்கிடையில் ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து 4 அவிச்ச முட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுட்டிங்க. இது கூடவே 40 நிமிஷம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு இந்த தண்ணீர்லாம் ஓரளவுக்கு வத்தி வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியில் செய்கிறப்ப எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நான் விசில் விட மாட்டேங்க, அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. நான் வந்து தம்ல தான் போடுவேன். தண்ணீர்லாம் ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சுங்க. 80-85% தண்ணீர் வத்தி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அவிச்ச முட்டையை வந்து உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அங்கங்கே மட்டும் கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். நான் வந்து இதில் ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேங்க. ஸோ இப்போ அதை மூடி போட்டுட்டு ஃப்ளேமை வந்து நல்ல சிம்மரில் வச்சுட்டு 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே வந்து கேஸ்கட்டும் விசிலும் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும். சரியாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. 10 நிமிஷம் நான் வந்து தம்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 மணி நேரத்துக்கிட்ட நான் விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து முட்டை பிரியாணி ரெடியாகி வந்திருக்குன்னு. முட்டை சேர்க்காமல் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் குஸ்கா செஞ்சில் ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா சுட சுட பிரியாணி பேக் பண்ணியாச்சு. ஷாரிஃப்க்கு ஹஸ்பண்டுக்கும் பிரியாணினா ரொம்ப உயிர். ஸோ அதனால தான் அவங்களுக்காகவே வாரத்துக்கு 1 முறை நான் வந்து பிரியாணியோ இல்லை புலாவோ செஞ்சுருவேன். இந்த முட்டை பிரியாணிக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, ஜஸ்ட் வெங்காய பச்சடி மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வெறும் வெங்காய பச்சடி மட்டும் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து பிடிக்கொலக்கட்டை செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி வர ரொம்ப டைம் ஆகும், 9:00 மேலே தான் வருவாங்க. ஸோ அதனால் ஸ்நாக்ஸுக்காக தேங்காய் சேர்க்காமல் பிடிக்கொலக்கட்டை நெய் சேர்த்து அரிசி மாவு வெள்ளம் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்து விட்ருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.